அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒரு வார காலத்திற்குள் அதிமுக தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு விளக்க மனு தாக்கல் செய்ய எதிர்த்தரப்புக்கு ஆணை. வழக்கு நிலுவையில் உள்ளதால் கட்சியின் அடிப்படை விதிகளில் கொண்டு வந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் இருக்கிறது. பொதுக்குழு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் வாதம். கோவை போத்தனூரில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் கைது. 1 கிலோ கஞ்சா 2500 போதை மாத்திரைகள் பறிமுதல். டேட்டா என்ட்ரி என அழைத்துச் சென்று துப்பாக்கி முனையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுத்தினார்கள். கம்போடியாவில் வேலை பார்த்த இளைஞர் சொல்லும் பகீர் தகவல்கள். அதைத்தான் நம்ம பண்ண முடியாது, இந்த மனசாட்சிக்கு துரோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை இருக்க விட மாட்டாங்க, அடிப்பாங்க, கன் பாயிண்டில் மேட்ச்சு மிரட்டுவாங்க நம்மளை, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டமான சாப்பாடுகள் தான் கிடைக்கும், நம்ம ஊர் மாதிரிலாம் கிடைக்காது. பிளாஸ்டிக் ரைஸு குழம்புலமுன்னு எதுவும் இருக்காது. ஏதோ அவங்க கொடுக்குறத சாப்பிட்டு உசுறு வாழணும் அப்படின்றக்காக வேணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த நபருக்கு நெஞ்சு வலி. ஆம்புலன்ஸ் இல்லாமல் தீயணைப்பு துறை வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அவலம். ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆபத்தான பயணம், அலட்சியம் காட்டும் ரயில்வே போலீசார். விழுப்புரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பதிலாக அவரது மகன் கையெழுத்திட்ட அதிர்ச்சி சம்பவம். கிருஷ்ணகிரி திமுக நகர கழகம் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். சொந்த கட்சியினரே திமுக பொதுக்குழு உறுப்பினரை கட்சியிலிருந்து நீக்க பரிந்துரை செய்து தீர்மானம். கன்னியாகுமரியில் பிச்சைக்காரரை காலணியால் தாக்கிய நகைக்கடை உரிமையாளர். மனதை கலங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கட்டட திறப்பு நிகழ்வில் மும்மத பிரார்த்தனை. அதிமுக ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு பொதுமக்கள் பாராட்டு. எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணி விளங்கபடி தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க வேண்டும்.